அப்ப திரு சோ ராமசாமி அவர்கள் அட்வொகேட் லா முடிச்சுட்டு அவர் ஒரு நாடகத்தை எழுதி யார் போடுவா யார் போடுவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாருங்களே. அப்ப சொன்னா நாங்களே ஆரம்பிப்போம்ட்டு இஃப் ஐ கெட் இட் என்னிடம் கிடைத்தால் அப்படின்னு ஒரு நாடகத்தை 1959 இனாகிரேட் பண்ணோம். அதுல ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல மூணு கேரக்டர், பத்திரிகை எடிட்டர் பேர் இடும்பன், உதவி ஆசிரியர் பேர் ஆட்டம்பாம், கார்ட்டூன் பேர்றவர் பேர் காத்தாடி. அந்த நாடகம் பிரமாதமாக போச்சு. நாங்கள் வெளியில் வாசலில் போகும்போது எங்களுடைய உண்மையான பெயர் எனக்கு தெரியாது. அந்த காத்தாடிங்கிற கேரக்டரை நான் பண்ணேன். அந்த பேர் தான் இந்த ராமமூர்த்தியோட ஒட்டிக்கிட்டு. அதுக்காக இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த பேரை ஒட்டலைன்னா இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காது. இவ்வளோ நல்ல ஆடியன்ஸ், நல்ல ஸ்கூல், நல்லா படிக்கிறீங்க, படிக்கிறீங்களா? நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இவ்வளோ தூரம்லாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்புகளோ அதாவது எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோங்கிறதெல்லாம் தெரியாது. எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, கிராஜுவேட் ஆகிறதே பெரிய விஷயம். நாங்கள் எஸ்எஸ்எல்சி, உங்களுக்கு எஸ்எஸ்எல்சின்னா புரியுமோ புரியாதோ தெரியுமா? எஸ்எஸ்எல்சினா ஆ இதாக இந்த ப்ளஸ் டூக்கு முன்னாடி. அது ப்ளஸ் டூக்கு முன்னாடியும் இல்லை, அது ப்ளஸ் டூக்கு பின்னாடியும் இல்லை, அது ஒரு மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அது ஒரு. ஆனால் மொத்தமே வந்து உங்களுக்கு 500 mark தான் டோட்டல் எக்ஸாமினேஷனில், 5 subjects. எல்லா சப்ஜெக்ட்லையும் 35 mark வாங்கணும் மினிமம். ஆனால் அதில் 500 நாங்கள் 250% மேலே மார்க் வாங்கிட்டோன்னா ஊரில் இருக்கிற காலேஜ் எல்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. அப்படின்னா அப்போ இருந்த எஜுகேஷனுடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ ஒன்றும் தப்பாக சொல்லலை. இப்போ எஜுகேஷன் நிறையா பரவி இருக்கு, ரொம்ப பரவி எடுத்தது. அப்போ எங்கள் இப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இவன் ஒரு எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டா போகிறோம், ஒரு பேங்க்லேயோ இல்லை எல்ஐசிலையோ. அப்போ ரெண்டு தான், கவர்மெண்ட் உத்தியோகம் போனோம் இல்லை பேங்கில் உத்தியோகம் போனோம், இது எங்கேயாவது உத்தியோகம் போனோம். அப்போ கவர்மெண்ட் நேஷனலைஸ், பேங்க் நேஷனலைஸ் ஆகலை. ஆனால் இப்போ படிக்கிற நீங்கள் எதிர்காலத்தை பற்றி நல்லா பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு படிக்கிறீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம், அது ரொம்ப தேவையானது கூட. ஏன் சொல்கிறேன்னா, மறுபடியும் நாடகத்துக்கு தான் நான் வருகிறேன். நாங்கள் நாடகம் தயார் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணோம்? முதல்ல கதை. கதைங்கிறது எது மாதிரியாக இருக்கணும்? இப்போ நாங்கள் ரீசெண்டாக இப்போ வழக்கமாக போடுற டிவி சீரியலில் வர கதை மாமியார் மாட்டு பொண்ணு சண்டையை வச்சு போடுறது இல்லை. அவங்களுக்கு அதை விட்டால் வேறு சப்ஜெக்ட் இல்லை. நம்ம வீட்டு அம்மாக்களுக்கும் அதை விட்டால் வேறு பார்க்குறதுக்கு சீரியலும் இல்லை. 11 மணிக்கு சீரியலை பிடிக்க ஆரம்பித்தாங்கன்னா 2:30 வரைக்கும் விடுறதில்லை. அவங்க என்ன கேட்டேன், நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன், என்ன சார் ஏதாவது நகைச்சுவையாக காமெடி இதாக பண்ணுவோன்னா, இதெல்லாம் எடுபடாது சார், நீங்கள் ஆஃபீஸுக்கு போடுவீங்க வெளியில் போடுவீங்க, அவங்க தான் வீட்டில் உட்காந்துட்டு அழுதுண்டே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது தங்களை அவங்க இந்த கேரக்டரோட ஒன்றிடுறாங்க. அவங்க அவங்க என்னுடைய ஃப்ரெண்டோட ஒய்ஃபு, அவர் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு நாளைக்கு, மாமா மாமா என்ன என் மாமியார் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன், செத்து போய் இங்கே தான் அவர் செத்து போயிட்டாங்க, ஆவியா இங்கே தான் வீட்டுக்குள்ளேயே சுற்றின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படிமா சொல்கிறேன் அப்படின்னு, நான் டிவி சீரியல் பார்த்துட்டு அழும்போது பக்கத்தில் இன்னும் யாரோத்தர் அழறா மாதிரி எனக்கு சரியாக இருக்குங்கிறாங்க. நம்ம நண்பர் இன்னொரு நண்பரை கேட்டேன், என் பொண்டாட்டி அடிச்சுட்டு அடிக்கடி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னான், உன் பரவாயில்ல உன் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மாவை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்றான். இது மாதிரி சுச்சுவேஷனில் நாடகத்தினுடைய, நாடகத்தை கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா அது வாழ்க்கையோட எவ்வளவு தூரம் ஒட்டி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் வந்து சாதாரணமாக சோசியல் நாடகம் தான் போடுவோம். இது இது இந்த ஒரு சிச்சு இந்த ஒரு இன்சிடெண்ட்டை முடிச்சு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு சோசியல் நாடகம் தான் போடுவோம். திடீர்னு எங்களுக்கு ஒரு ஆசை ஹிஸ்டாரிக்கல் நாடகம் போடணும்னு. சாதாரணமாக சோசியல் நாடகம் போடுறதுக்கே செலவு ஜாஸ்தி, ஹிஸ்டாரிக்கல் நாடகம் போடணும்னா செலவு இன்னும் அதிகமாகவே ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல, அப்போல்லாம் காக்னிசன்ட் மாதிரிலாம் கிடையாது ஸ்பான்சர் வாங்குறதுக்கு. அப்போல்லாம் யாரும் ஏமாற மாட்டேன்ட்டாங்க வச்சுங்களேன், அதான் உண்மையை சொல்ல போனால். நான் உங்கள் காலத்தை பற்றி பேசலை, எங்கள் காலத்தை பற்றி பேசிட்டுருக்கோம். அதனால் நாங்கள் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாடகம் போடலான்னு பார்த்தோம். சரி செலவானாலும் பரவாயில்ல போட்டுறதுன்னுட்டு அதுக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தபோது எங்கள் டைரக்டருடைய ஃப்ரெண்டு ஒரு டாக்டர், அவருடைய பொண்ணுக்கு இப்போ தான் ரீசெண்டாக டான்ஸ், அப்போல்லாம் வந்து இப்போ மாதிரி டான்ஸுங்கிறது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃபாக போயிடுச்சு, அது மாதிரி இல்லை. டான்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப பேர் கற்றுக்க மாட்டாங்க. நடிப்புங்கிறதே ஒரு கேவலமான தொழிலாக கருதப்பட்ட காலம்.
அதில் டான்ஸ் இன்னும் கேவலமாக கருதப்பட்டது. அது பொண்ணு டான்ஸ் அரங்கேற்றம் நடந்தது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு சான்ஸே கிடைக்கல. அவர் சொன்னார், உங்கள் ட்ராமா போடுறீங்களே ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா, அதில் என் பொண்ணு ஒரு 5 நிமிஷம் டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2000 ரூபா டொனேஷன் தரேன்னாரு. 2000 ரூபாங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, இன்றைக்கி 2 லட்சம் ரூபா அது. ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, அப்புறம் எங்கள் டைரக்டர் கேட்டோம், சார் என்ன சார் இது மாதிரி 2000 ரூபா வருது சார், நம்ம செலவு எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம், ஆனால் டான்ஸ் எங்கே போடுறது அப்படின்னு அவர் யோஜனை பண்ணிட்டு சொன்னார். முதல் சீன் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஒன்று, ராஜாதி ராஜா ராஜமார்த்தாண்ட ராஜகுலத்திலக ராஜகம்பீர சோன்சோ ராஜா வருகிறார் அப்படின்னு கட்டையும் கூடுவாங்க. உடனே டன் 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 மியூசிக் வர ராஜா அப்படி மெதுவாக வந்து சிம்மாசனத்தில் உட்காருவார். உட்கார்ந்த உடனே காட்சி ஆரம்பம் எப்படின்னா, வெளியிலேருந்து சேவகன் உள்ள நினைஞ்சு, மன்னவா அயல் நாட்டிலிருந்து தூதவன் வந்திருக்கிறான் அப்படின்னு ஒன்று வரச்சோல் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் ஆரம்பம். எங்கள் டைரக்டர் சொன்னார், ராஜா போய் மேலே உட்கார்ந்த உடனே நாட்டியம் ஆரம்பமாகட்டும்னு சொல்லட்டும், அந்த பொண்ணு வந்து 5 நிமிஷம் டான்ஸ் ஆடட்டும், டான்ஸ் ஆடின உடனே மாலையை கட்டி அவள் கையில் கொடுத்து அவளை அமிச்சுட்டு, எங்களுக்கு 2000 ரூபா தான் முக்கியம், அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறது முக்கியம் இல்லை. அப்புறம் சேவகனை உள்ளே விட்டு அயல் நாட்டிலிருந்து தூதுவன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்ல சொல்லான்னு வச்சோம். சரி, எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதே மாதிரி ரெகுலராக அழகாக போயிட்டே இருந்தது. ட்ராமா அன்னைக்கு காலம்புரை பாவம், அந்த பொண்ணு பாத்ரூமில் ஸ்லிப் ஆகி கால் சுருக்கின்னு கொடுத்தோம், டான்ஸ் ஆட முடியாது. பட் அந்த பொண்ணு டான்ஸ் ஆடினான்னா ஆடலைன்னா எங்களுக்கு என்ன சார், எங்களுக்கு வேணுங்கிறது 2000 ரூபா. நான் அதை ஒரு டாக்டர் பெரிய மனசு பண்ணி, பரவாயில்ல என் பொண்ணு டான்ஸ் ஆடலைன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து உங்களுக்கு 2000 ரூபா நான் சொன்ன பிரகாரம் டொனேஷனை கொடுத்துட்றேன் அப்படின்னு விட்டார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அந்த ராஜாவா வேஷம் போடுறவர் பர்மாஷரில் வேலையாக இருந்தார். சனிக்கிழமை ஓவர் டைம் பண்ணிவிட்டு சனிக்கிழமை ட்ராமா, சாயந்தரம் ட்ராமாவுக்கு வந்தார். நாங்கள் ஃபஸ்ட் பெல் அடித்தோம், ப்ரேயர் எல்லாம் பாடி முடித்தோம், ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்டன்னு ஆரம்பித்தார். அவன் போய் உட்காந்தான், ராஜா போய் உட்கார்ந்த உடனே நடனம் ஆரம்பமாகட்டோன்ட்டான். இதில் என்ன கன்ஃபியூஷன்னா, நம்ம வாழ்க்கையிலே பார்த்துருக்கலாம், ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபோன் பண்ணணுங்கிறதுக்காக ஃபோன் எடுத்து ஆரம்பித்த உடனே எழுத்த சைடில் வேற ஒருத்தர் வேறு ஏதோ பேச ஆரம்பித்த உடனே எதுக்காக ஃபோன் பண்ணமோ அதை மறந்துடுவோம். அதே மாதிரி அந்த ராஜாவா நடித்தவங்ககிட்ட இன்றைக்கி டான்ஸ் கிடையாதுன்னு சொல்ல மறந்துட்டோம். அவன் அங்கேயே ஓகே நடனம் ஆர மாட்டணும்னு தான் அவங்களுக்குலாம் ஞாபகம் வந்து, அய்யோ இப்போ டான்ஸ் கிடையாது அப்படின்ட்டு இது சேவகன் அமிச்சு அயல் நாட்டிலேருந்து தூதவன் வந்திருக்கிறான் அப்படின்னு போய் சொல்லுன்னா அவன் போய் உள்ள அதே மாதிரி, மன்னவா அயல் நாட்டிலேருந்து தூதவன் வந்திருக்கிறான்னு. அவன் ராஜாவா உட்கார்ந்தவனுக்கு பயம், டான்ஸுக்காக 2000 ரூபா டாக்டர் தரேன்னு சொல்லியிருக்கார், இந்த டான்ஸ் நடக்கலைன்னா டைரக்டர் 2000 ரூபா நம்மகிட்ட கேட்டார்னா நம்ம என்ன பண்ணுறது, அப்படியா அதுமா இல்லை முதலில் நடனம்னா. இங்கே சேவகனுக்கு ஒன்றுமே புரியல, திரும்பி உள்ளே வந்துட்டான். டைரக்டர் அவன் தலையில் தட்டி போய் சொல்லிட்டா, அப்படியே அயல்நாட்டிலேருந்து தூதவன் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு. அவன் திரும்பி அயல்நாட்டிலேருந்து தூதவன் வந்திருக்கிறான்னா இவன் முதலில் நடனம்ங்கிறான். ஒரு 3 நிமிஷம் 2 பேருக்கு பயங்கர சண்டை சார், அவன் நடனங்கிறான் இவன் அயல்நாட்டிலேருந்து தூதவன் வந்திருக்கிறான்னா. பட் அந்த சேவகனா நடித்தவனே கொஞ்சம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், மன்னவா நடன அழகி வர முடியவில்லை, வேணுமானால் நானே நடனம் ஆடி தொலைக்கிறேன். அப்படின்னு அன்னைக்கு தெரிஞ்ச மூமெண்ட்ஸ் வச்சு ஏதோ ஒரு டான்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ண உடனே எல்லாரும் கை தட்டி ஒரு மாதிரி. ஆகவே நாடகத்தினுடைய உயிர் நாடியான அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அந்த மனப்பாடம் பண்ண வேண்டிய, இப்போ சீரியல் மாதிரிலாம் ப்ராம்ப்டிங் கேட்டு சொல்ல முடியாது, உங்களுக்கே தெரியும் பிட் அடிச்சு எழுதுகிற எக்ஸாமினேஷனுக்கும் ஒழுங்காக படிச்சுட்டு வர எக்ஸாமினேஷனுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? என்ன சைலண்டாக இருக்கீங்க? அப்கோர்ஸ் இப்போல்லாம் பிட் அடிக்கிறதுலாம் கிடையவே கிடையாது, அவங்க தான் புஸ்தகத்தையே கொடுத்துட்றாங்களே, எதுக்கு பிட் அடிக்கிறது, அந்த லெவலுக்கு போயிட்டோம் நம்ம அப்படின்னு. அதனால் திரும்ப திரும்ப நான் உங்களிடம் வேண்டிக் கொள்வது, நாடகத்துக்கு உங்களிடம் உங்கள் டயத்தில் கொஞ்சம் ஒதுக்கி அந்த நாடகக்கலையை வளர்க்க உங்களாலான உதவியை செய்யுங்கள் என்று வேண்டி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.